Santhana Lakshmi. நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலிமா. உனக்கு கிடைச்ச தண்டனை காலம் முடிஞ்சு போச்சு. இனிமே உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு ஆண்டவனை வேண்டிக்கமா. புண்ணியத்துல என் தங்கச்சி கிடைச்சிருச்சு. அப்பவே கிடைச்சிருந்தா 1000 தேங்காய் உடைச்சிருப்போம். 10 வருஷத்துக்கு அப்புறம் கிடைச்சதுனால ஒரே ஒரு தேங்காய் உடைக்கிறப்பாங்க. நல்லா இருக்கியா? நல்லாவே இருக்கு தம்பி. உடைக்க அண்ணன் பொறுக்க. இத உங்க வீட்டுலயே செஞ்சிருக்கலாம்ல. அடே, வேண்டிட்ட இடத்துல உடைக்காம வீட்டுல போயாடா உடைக்க முடியும்? பவள மரபுருக கிட்ட வேண்டிட்டயா? என் தங்கச்சி கிடைச்சதுக்காக முருகன் வேண்டிக்கிட்டு தேங்காய் உடைச்சோம். இத வீட்டுல போய் சொன்ன நொங்கி. நாங்க சட்னிக்கு தேங்காய் கொண்டு போகலன்னா எங்களை திண்ணையில படுக்க வச்சிருவாங்களே. நல்ல திட்டமிட்ட குடும்பமையா உங்க குடும்பம். போகட்டேன், தங்கச்சி தான் வந்துருச்சே, ஒரு நல்ல மாப்பிள்ளையா பாத்துருவோமா? 10 வருஷமா என் தங்கச்சி பிரிஞ்சிருந்தயா, அந்த பாசம் மொத்த ஸ்டாக்கா இருக்குது. ஒட்டி முடிஞ்சதும் ஐயோ கரும கரும என்ன இது, உங்க அண்ணன் திடீர்னு பழிச்சு காட்ட ஆரம்பிச்சுட்டாரு. சாப்பிடுமா? நல்லா சாப்பிடுமா? அவசரப்படாதம்மா, அமைதியா சாப்பிடு. திருவிழாவுக்கு கூட்டிட்டு போலன்னு கோத்திட்டு பாட்டி வீட்டுக்கு போயிட்டேம்மா. ஏண்டா 7 வயசுல ஓடி போனதை இப்ப ஏண்டா ஞாபகப்படுத்துற? சின்ன வயசுல நாம திருவிழாவை கூட்டிட்டு போலேன்னு கோவிச்சுக்கிட்டு பஸ் ஏறி பாட்டி வீட்டுக்கு போயிருச்சு. பாட்டி செத்து போகலன்னா இந்த பாசமிகு அண்ணன்களை பார்க்க வந்திருக்க மாட்டேன்லம்மா. ஆமா, எங்க கல்யாணத்துக்கு கூட வரலையே, அப்படி என்ன வைராக்கியம் உனக்கு? இந்த மாதிரி கேள்வி மேல கேள்வி கேட்டீங்கன்னா நான் துண்ண மாட்டேன். துண்ண மாட்டியா? அப்படின்னா அப்படின்னா அது வேண்டாம், நீ துண்ணுமா. துண்ணுமா? நீ துண்ணு துண்ணு துண்ணு. ஒரு பொம்பளை வாய் மட்டும் இல்ல வயிற்றையும் கட்டணும். பொம்பளை இப்படி சாப்பிட்டா குடும்பத்துக்கே ஆகாது. சரி, நீ யார் பொண்டாட்டி? பரமசிவம் பொண்டாட்டியா, பட்டாபிராமம் பொண்டாட்டியா? புருஷன் பேர சொல்லக்கூடாது. காட்டலாம்ல? காட்டு. அதோ துண்டு போட்டிருக்காங்கல்ல அவங்கதான். ஏ பட்டாபி, உன் பொண்டாட்டிய கொஞ்சம் கண்டிச்சு வை. நான் சாப்பிடறத அவ கண்டு வைக்கிறான். ஏ தங்கச்சி சாப்பிடறப்ப கண்ணு வைக்கிற? இவளே அடிக்கிற? இவதான் என் பொஞ்சாதிய. அப்ப அவ என் பொஞ்சாதி. துண்டு மாறி போச்சுல, நான் என்ன பண்ணட்டும்? எது மாறினாலும் நான் மாற மாட்டேன். எவளாவது என் விஷயத்துல தலையிட்டீங்க, அப்புறம் பொட்டி படிக்கலாம் தூக்கிட்டு பாட்டி விட்டு போயிடுவேன். வீடு தான் உயிரோட இருக்கே. அதுவும் சரிதான். அம்மா டயர்டா இருப்ப, போய் தூங்குமா. மாட்டேனே, பாண்டி ஆட போறேனே. எதுக்கு? அப்பதானே பசிக்கும். ஐயோ வண்டி சித்த கேக்குதே, அவர்தான் வர்றாரு போல இருக்கு. அவரா இருக்குமா? பேசுமா, அவரே தான் வர்றாரு. சீக்கிரம் வாடி, வாசல் தெளிங்க, கோலத்து போடுங்க. ஐயோ சந்தான லட்சுமி, உள்ள வாமா. எந்த மந்திரி வரான் பாப்போம். ஐயோ சொன்னாலும் விவரம் புரியாது. உள்ள வாடி முதல்ல. ஐயோ உள்ள வா, இருகனே பாத்து போயிருவோமே. பெரிய மிராசு, பரம்பரை பணக்காரன் வேற. அவன் பார்வைப்பட்டாலே போச்சு. நீ உள்ள போ முதல்ல. எங்களை வாழ வைக்கிற தெய்வமே, உங்க கால்பட்ட இடமெல்லாம் பொண்ணா இருக்கணும். பொண்ணு இருக்கிற இடத்துலதான் நான் காலையே. உங்க அப்பா கூட அப்படித்தான் சொல்லுவாரு. அவர் அங்க வஸ்திரத்தை சுண்டி விடுவாரு. நீங்க வாங்க போலாம். கண்ணன் மனநிலையே தங்கமே தங்கம். அது ஐயா ஒரு சட்டம் தானே.
அவங்க அப்ப மாரப்ப கவுண்டரோட செட்டப் அவருக்கு அந்த அம்மாவோட பொண்ணு என்ன பேசிட்டு வழக்கமோட நாம போய் அவ திண்ணே பிடிப்போம் செய்யறதா மிச்சம் இது என்னதான் யார் அந்த பந்தா பீதாம்பரம் பொழுது விடியட்டும் பாக்கலாம் ஆயிரம் தான் இருந்தாலும் திருவாரூர் தெய்வன வீட்டுல கொடுத்தாங்களே அதுலயா காப்பி அந்த சாத்தனூர் சரோஜா வீட்டுல துரகட்டி குடித்தாங்களே அதான் காப்பி ரொம்ப நின்னாச்சு அது காப்பி இல்லடா பாயசம் பாயசமா கலர்ல கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் அத விடுறா மாயாவரம் மைனாதி வீட்டுல கொடுத்தாங்களே அதுல என்ன மிஸ் பண்றான்னு தெரியல அப்படி ஒரு தூக்கு தூக்குது பாலத்தை வாங்க 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 என்ன வாசிப்பு என் பொண்ணு வேணா வாசிக்கிறா விரல்லயே இத்தனை வித்த வச்சிருக்காளே இருந்து என்ன பிரயோஜனம் ஆடிக்கு விடுறதும் அம்மாவாசிக்கு விடுறதும் வரீங்க அப்படியே வந்தாலும் நினைப்பு நினைக்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு போயிடுறீங்க இந்த உலகத்துல உங்களை மாதிரி அள்ளி குடுக்கிற மகராசர் வேற யாரு இருக்கா என்ன சத்தம் கோழி குழம்புக்கு துடிச்சுக்கிட்டு இருக்கு அடுப்புல வெந்நீர் கொதிச்சுக்கிட்டு இருக்கு வேட்டை அவத்துட்டு வந்து நின்னீங்கன்னா வித விதப்பா தண்ணியை ஊத்தி தும்ப புட்டவலால துவட்டி பவுடர் அள்ளி அப்பி இதையத்தான் பாப்பா சொல்லுமே ஏ பாப்பா அந்த மைண்டரை அழைச்சிட்டு போமா ஹாய் குஜ்லி உன்னை எத்தனையோ தடவை தொட்டிருக்க ஆனா எப்பவுமே புதுசா இருக்கிய அதன் ரகசியம் தான் என்ன அம்மா அந்த ரகசியத்தை சொல்லட்டுமா தொட்டுக்கங்க பழகிக்கங்க தொழில் ரகசியம் மட்டும் கேட்காதீங்க கத்துக்கிட்டு நான் கடையா வைக்க போறேன் குஜ்லி ஸ்நானத்துக்கு முன்னாடி ஒரு கானத்தை கேட்டுருவோமா பாடு ஆயமே நான் அறியே என்னடா இந்த ஓவம் அவ சொல்ல மாட்டாளா அடுத்தடி மறந்துடுவாங்கன்னு எடுத்து கொடுத்தாங்க இப்ப சும்மா இல்ல உங்க கைய கால எடுத்துருவேன் ஏன்டா மூடு வர நேரத்துல ரோஸ் பண்றீங்க குடுக்கால பாடிய மூடையே கெடுத்தானுங்க இப்படி பண்ண எப்படி இருக்கும் எப்படி நான் பாடுறேன் பாடுங்க அன்பாலே தேடிய என் அறிவு செல்வம் தங்கம் அன்பாலே தேடிய என் அறிவு செல்வம் தங்கம் ஏண்டி அங்க லைட்டை போட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்க பாடு மைனரே மைனரே என்ன பேசாம போறீங்க கொஞ்சம் நில்லுங்க மைனரே உங்களை தானே ராத்திரி சந்தோஷமா இருந்தீங்களா ஈரவரகல் அடுப்பா பத்த வைக்க முடியும் கொஞ்சம் காய வச்சிருக்கலாம்ல நீ வந்திருக்கலாம் ஐயா உங்க உடம்பே ஒரு வித்தியாசமான உடம்புங்க ஏன் கரடி குட்டி மாதிரி இருக்கு அது இல்லங்க நானும் நினைவு தெரிஞ்சில இருந்து என்ன தேய்ச்சி விட்டுக்கிட்டு இருக்கேன் நாளுக்கு நாள் விரப்பேறு தவிர தொய்வே விழுந்தது கிடையாது அதுக்கு காரணமே என் பச்சைதான் ஐயா குடும்ப வைத்தியர் சொல்லிட்டாரு நான் சொல்றதை கேள்றேன் நான் காடு மலையெல்லாம் சுத்தி கஷ்டப்பட்டு இந்த பச்சிலையெல்லாம் பறிச்சிட்டு வந்து நைஸா அரைச்சு அதுல நாசுக்கா தங்க புஷ்பத்தை கலந்து குடுக்கறேன்ல அங்க மட்டும் என்ன வடக்கோலையை விரட்டி பிடிக்காம விவரத்தை பக்குவமா எடுத்து சொல்லி ஐயாவுக்கு சூப்பு வச்சு கொடுக்கறோம் அதனாலதான் ஐயாவோட உடம்பு கார மாதிரி உதிந்துராம பார மாதிரி இறுகி இருக்கு நீங்க ஆயிரம் தான் சொல்லுங்க நான் வச்சு கொடுக்கற பதமான வெந்நீர்ல ஐயா சுகமா குடிக்கிறாரு உடம்புல ஒரு நோவு வருமா வித ஒண்ணு போட்டா சொர ஒன்னா முளைக்கும் எங்க பரம்பரை கௌரவம் அப்படுறா எங்க அப்பா மரப்ப கவுண்டர் இருக்காரு செத்து சித்திரவதையா வைரீஸ்வரம் கோயில் டபிள்யூ யோக மங்கலத்துக்கு எவ்வளவு அனுப்பிச்சீங்க
ஸ்ரீரங்க சிஸ்டர் சுகரசுந்தருக்கு சாமளாவுக்கும் மேனிக்கு 300 ரோலிமலை வேலாய்க்கு 400 எங்க நானும் தெரியாமதான் கேக்குறேன். நீங்க போயிட்டு வர பார்ட்டிகளுக்கு பணம் கொடுக்குறீங்க, அது நியாயம். உங்க அப்பாரு போயிட்டு வந்த பார்ட்டிகளை நீங்க மணியாட அனுப்புறீங்க. அடே, எங்க அப்பா மாரப்ப கவுண்டர் சாகர வரைக்கும் சந்தோஷமா இருந்ததுக்கு காரணமே இவங்க தாண்டா. ஒருவேளை இவங்க எல்லாம் அரசாங்க உத்தியோகத்தில் இருந்திருந்து இருந்தாங்கன்னா அது மாதிரிதான் இதுவும். எங்க அப்பா மாரப்ப கவுண்டரோட கொள்கை என்ன தெரியுமா? பகவானுடைய கோபத்துக்கு வேணும்னால ஆளாகலாம், ஆனா ஒரு பொண்ணோட பாவத்துக்கு ஆளாகவே கூடாது. எப்படி எங்க அப்பா மாரப்ப கவுண்டரோட கொள்கை? அவர் மாரப்ப கவுண்டர் இல்லைங்க, கொள்கை கவுண்டர். இல்ல என்ன ஒத்தையில விட்டு போக கூடாதுங்கிறதுக்காக எங்க அப்பா போற வீட்டுக்கெல்லாம் கூட்டிக்கிட்டு போவாரு. ஆனா எந்த வீட்லயுமே கிடைக்காத சந்தோஷம் எனக்கு இந்த ஜெகதாம்பாள் வீட்டுல தான் கிடைச்சது. வண்ண கண்ணாவாடா நீ ஒரு முத்தம் தாடா, நீல வண்ண கண்ணாவாடா நீ ஒரு முத்தம் தாடா, நிலையான இன்பம் தந்து விளையாடும் செல்வாவாடா, நீல வண்ண கண்ணாவாடா. என்னடா நினைக்கல இந்த இடத்துக்கு